அப்துல் அண்ணா வந்து இப்போ கடையை பத்தி நம்மளுக்கு சொல்ல போறாங்க ஓகேவா தக்வானா என்ன தக்வான்றது அரபிக் வார்த்தை இறையச்சம்னு அர்த்தம் தமிழ்ல அர்த்தம் வந்து இறைவனுக்கு அஞ்சி நடக்கிறது சோ அரபிக் அரபிக்ல வந்து தக்வா அது தமிழ்ல என்ன அர்த்தம்னா இறைவனுக்கு அஞ்சுவது இறைவனுக்கு அஞ்சுவது ஓகேவா இது எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க சொல்லு சார் சொல்லு சார் 12 இயர்ஸா இருக்கு என் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணி தான் நான் இங்க வந்திருக்கேன் சைல்ட்ஹூட்ல இருந்து அவங்க அத சாப்பிட்டு இருக்காங்க டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் இன்னைக்கு அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் पता दे ரொம்ப வந்து அப்படி ரொம்ப டைட்டா பாதுகாப்பா பேக் பண்ணிருக்காங்க இத கிடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் போல முடி ரொம்ப தொல்லையா இருக்குன்றதுக்காக நான் கிளிப் போட்டுட்டு இதுல இறங்க ஆரம்பிச்சிருக்கேன் சாப்பிட போறோம் தக்வா பிரியாணி முட்டை லெக் பீஸ் ஆர்வமா இருக்கே நம்ம தான் ரெண்டு பேக்கெட் வாங்கிருப்போமே பிரச்சனை இல்லை தாராளமாவே சாப்பிடலாம் கத்திரிக்காய் பிடிக்காது இது ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பிரியாணியோட ஃப்ளேவருக்கு வந்து இந்த காரமும் இதுவும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா வந்து ஒரு தம்பி வந்து நம்ம வாங்க நம்ம வந்து பிரியாணி சாப்பிடுவோம் லெக் பீஸ் முட்டை அப்படி ரைத்தாவோட வக்கனையா இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிக்க போறேன் मकड़े इडली
பஞ்சு போற கறி இது இப்படி பிச்சு அதை எடுத்து சாப்பிடும்போது கேமராமேன் வாய் ஊறுது இன்னொரு பார்சல் இருக்குப்பா நம்ம அதை நம்ம அப்புறம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ஓகே முட்டை முட்டை வந்து ஆக்சுவலி நான் ஒரு வெஜிடேரியன் எனக்கு வந்து வெளியில உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறனால இடி இடிக்கிற சவுண்டு ஆக்சுவலி நான் ஒரு வெஜிடேரியன் எனக்கு இந்த ஃபிஷ் இந்த சிக்கன் இந்த மட்டன் இதெல்லாம் விட எனக்கு ஒரு முட்டைனா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப முட்டை பைத்தியம் நல்லா அது ஒரு பீஸ் இது ஒரு பாய் கூட நான் செட்டப்புக்கு ஸ்ப்ரைட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா வந்து நான் கட்டுற கட்டுக்கு நான் தள்ளுற கல்லுக்கு வந்து டைஜஷன்ல வந்து கொஞ்சம் அடைச்சிக்குச்சு இத சரியா ஜீர்ணமாக்குறேன்னா நான் அடுத்த ஃபுட்டுக்கு ரெடி ஆகுறது வந்து கஷ்டமா மக்களே தக்குவா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்ப சாப்பிட்டது செரிக்கிறதுக்காக வந்து நீங்க பாத்துருப்பீங்க அப்படி போர் பண்ணும்போது ஒரு கைப்பா இருந்திருப்ப இது ஒண்ணு எங்க ஸ்ப்ரைட் தான் இது வந்து நல்லா அப்படி சொகமா இருக்கு ஆக்சுவலி மழை பெஞ்சி நல்ல கிளைமேட் வெதர் நல்லா இருக்கு சில்னஸா அப்படியே காமா இருக்கு இந்த செடியெல்லாம் பார்த்தாலே தெரியும் தண்ணி உங்களுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ பிரம்மாண்டமா சிறப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் கொடுத்துருக்கேன் மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஸ்மைல் எங்களுக்கு தேவை ஓகே இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏய் அத நாலு வார்த்தை நீ உங்கீடு செடியா தெரியல மரம் ஏய் செடியில என்ன மரம் வரும் என்ன இருக்கும் சாவடிப்ப ஊர்கா எங்க எடுக்கல வீடியோ இல்ல ஊர்கா வேணும்னு கேட்டேன் ஊர்கா அப்ளை பண்ணு அப்ளை பண்ணு ப்ளே ஐடியா இருக்கா எடிட்டிங்ல பாத்துக்கலாம் ப்ளூ பஸ் போடுறியா எடுத்துட்டியா